இந்த பரந்து விரிந்த உலகத்தில் இறைவனின் அவதாரத்தை பரிபூர்ண அவதாரமாகவும் மகான்கள் யோகிகள் அவதார புருஷர்கள் மூலமாகவும் நமக்கு குடையாக கிடைக்க பெற்ற புண்ணிய பூமிதான் பெருமை மிகுந்த இந்த பாரத தேசம். எண்ணற்ற அவதார புருஷர்களின் எல்லையற்ற அற்புதங்களால் நாம் எண்ணிலடங்கா வாழ்க்கை பேறு பெற்றுள்ளோம். அதே போன்று எண்ணிலடங்கா பிறவிகள் பெறும் இப்பூலோக மானிட பிறவிகளுக்கும் அவரவர் கர்மவினை பயன் மூலம் பாரத தேசத்தில் பவனி வரும் இது போன்று அவதார புருஷர்கள் மானிடர்களை பிறவி பயன் பெறுவதற்காக கருவிகளாக பயன்படுத்தி மோட்சம் அளிப்பது நாம் அனைவரும் அறிந்த இறை செயலே. அவ்வாறு கிடைக்க பெற்ற பேருதான் பிரம்மஜானி ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் பார் போற்றும் மணிமண்டபம். ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாம் அல்ல மகாபெரிவா புதுப்பெரிவா இப்ப நடமாடும் தெய்வமா விளங்குகிற பாலபெரிவாளோட பரிபூர்ண அனுகிரகத்தால சேஷாத்ரி சுவாமிகளுக்காக வழூர்ல கட்டக்கூடிய ஒரு மணிமண்டபம் மகாபெரிவாளோட அனுகிரகத்தால ரவி ஸ்ரீதர் பக்தவச்சலம் சுப்பிரமணிய அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கிற சுப்பிரமணியன் டாக்டர் வாசுநாதன் அதே போல் எல்லாரோட ஒரு ஒத்துழைப்பால் வந்துட்டுருக்கு. இதில் முத்தாய்ப்பு வச்ச மாதிரி இப்போ போன ஒரு வருஷம் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நியூஹாம்சேரில் இருக்கிற வீரமணி கனவில் போய் அந்த மணிமண்டபத்தை ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதை போது மகாபெரிவா எங்களோட இருந்து இந்த மணிமண்டபத்தை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறது வட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுது. ஆம், வழூரில் பிரம்மஜானி ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு நாம் அனைவரும் பிறவி பயன் பெற கும்பாபிஷேக திலகம் சென்னை ஸ்ரீ மகாலட்சுமி சுப்பிரமணியன் அவர்களோடு இணைந்து இந்த சீரிய சேவை பணியில் பலர் தங்களை கருவிகளாக அர்ப்பணித்துள்ளனர். அந்த வரிசையில் திருமதி இந்து பாலாஜி அவர்கள். மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளில் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் தொழிலையும் பேணி காப்பது மட்டுமல்லாமல் தான் சார்ந்த சமுதாயத்திற்கும் தன்னால் முடிந்த உதவி செய்வதை கடமையாகவே கருத வேண்டும் என்ற தன் உள்ள கருத்தை இந்த காணொளி வாயிலாக பகர்கிறார் திருமதி இந்து பாலாஜி அவர்கள். கிருஷ்ண கான சபாவின் நிறுவனரும் உறுப்பினருமான திரு யக்ஞராமன் அவர்களின் மருமகளாவார். கும்பாபிஷேக திலகம் திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவர்களோடு இணைந்து பல்வேறு திருக்கோவில்களின் திருப்பணிகளிலும் நித்திய கைங்கரியங்களிலும் செயலாற்றி கொண்டு வருபவர் திருமதி இந்து பாலாஜி அவர்கள். மேலும் பாடகச்சேரி என்ற திருக்கோவிலில் கும்பாபிஷேகத்தின் சமயத்தில் தமது சொந்த முயற்சியில் அத்திருக்கோவில் குருக்களுக்கு இல்லம் கட்டி கொடுத்து மிகப்பெரிய கைங்கரியம் செய்தவர். இதோடு மட்டுமல்லாது 25-க்கும் மேற்பட்ட திருக்கோவில் ஸ்தல வரலாற்றை எழுதியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதில் மணிமகுடமாய் கும்பாபிஷேக திலகம் திருமதி மகாலட்சுமி அவர்கள் மேற்கொண்ட அனைத்து கும்பாபிஷேக திருக்கோயில்களின் தல வரலாற்றையும் எழுதியவரும் இவரே. இன்றளவும் பலதரப்பட்ட திருக்கோவில்களுக்கு நித்திய பூஜைகளுக்காக நிதி உதவிகளையும் அவர் செய்து வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எல்லாவற்றிற்கும் மேலாக திருமதி இந்து பாலாஜி அவர்களுக்கு அவர் செய்த தன்னலமற்ற சேவை பணிகளின் காரணமாக இறைவனின் அருட்கொடையாக ஸ்ரீ மகாலட்சுமி சாரிட்டபிள் டிரஸ்டின் வாயிலாக சிறந்த தொகுப்பாசிரியருக்கான சிறப்பு விருதை திருக்கைலாய பரம்பரை தருமயாதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் பொற்கரங்களால் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இப்படிப்பட்ட பல ஆன்மீக கைங்கரியங்களில் தம்மை அர்ப்பணித்து கொண்ட திருமதி இந்து பாலாஜி, பிரம்மஜானி சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி கூறுவதை செவிமெடுப்போமா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதார விந்தங்களுக்கு நமஸ்காரம். இப்ப குருவானவர் தான் மும்மூர்த்தியாகவும் பரம ஜானியாகவும் இருந்து அந்த பரபிரம்மத்தை அடையக்கூடிய வழியை நமக்கு காட்டக்கூடியவர். மாதா பிதா குரு தெய்வம்னு தான் சொல்லியிருக்கு. அந்த தெய்வத்தை காட்டக்கூடியவா தான் வா மூணு பேர். அதுல மாதா பிதா நமக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்து விடுறா, குருவானவர் தான் நமக்கு கூடவே இருந்து வழிகாட்டி அந்த தெய்வத்தை அடையக்கூடிய வழியையும் நமக்கு காட்டக்கூடியவர். நமது பாரத தேசம் புண்ணிய பூமி. இங்க பல மகான்கள் வாழ்ந்திருக்கா, பல ஞானிகள் இருந்திருக்கா, இன்னமும் இருந்துருக்கா. அப்படியாப்பட்ட ஒரு பிரம்மஞானி தான் நம்ம சேஷாத்ரி சுவாமிகள். அவருக்காக அவர் வாழ்ந்த வழுவூர்ல இப்போ மணிமண்டபம் உருவாயின்றிருக்கு. சேஷாத்ரி சுவாமிகள் வந்து பல பேருக்கு குருவா இருக்கார், ஆத்ம குருவா இருக்கார், அவாவா மனசுல இருக்கார், எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கார். ஆனாலும் ஒரு மணிமண்டபம்னு கட்டி அங்க நம்ம நித்திய பூஜைகளும் வழிபாடுகளும் பண்றதே அந்த இடத்துக்கு ஒரு சாநித்தியம். அந்த இடத்துல நம்ம போய் நம்ம ஜபதபங்களையோ பிரார்த்தனைகளையோ பண்ணும்பொழுது அதனுடைய பலன் பல் மடங்கு கூடும். அப்படியாப்பட்ட ஒரு புண்ணியத்தை தான், புண்ணிய கைங்கரியத்தை இப்போ செஞ்சின்றிருக்கா. இந்த மணிமண்டபத்தை சேஷாத்ரி சுவாமிகள் நினைச்சிருந்தாருன்னா எப்பயோ பண்ணியிருக்க முடியும். ஆனா அதுக்கு ஒரு காலம் வரணும், அதுக்கு ஒரு கருவி வேணும், அதுக்குதான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தா போல இருக்கு. இப்போ கும்பாபிஷேக திலகம் மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவர்களோட தலைமையில ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அது ஒரு சத்சங்கமா உண்டு பண்ணி அந்த சத்சங்கத்தின் மூலமா இந்த கைங்கரியம் ரொம்ப பிரமாதமா பெரியவாளோட ஆசியோட வந்துருக்கு. இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பல பேருக்கும் போய் சேரணும். இந்த கைங்கரியத்தோட புண்ணியம் பலரையும் சென்றடையணும். அவருடைய மகானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே சேஷாத்ரி சுவாமிகள் பூஜை, ஜபம், தியானம் அப்படி தன்னையே தனிமைப்படுத்திண்டு தனக்குள்ளேயே ஆழ்ந்து இருந்தவர். ருத்ரபூமியில போய் ஜபம் பண்ணுவார் மணிக்கணக்கா. அந்த மாதிரி இருந்து அக்னிமலையான அந்த சிவபெருமான தரிசனம் பண்றதுக்காக திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். திருவண்ணாமலைக்கு வந்து பல காலங்கள் அங்க தங்கி இருந்து அங்க வந்து மாடு, கன்று, எரும மாட்டு மேல கூட ஏறி சவாரி பண்ணியிருக்கார். சேத்துல புரண்டு ஒரு எல்லாரும் பித்தன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில அவர் இருந்தார். ஞானசம்பந்தர் கூட பித்தா பிறை சூடின்னு ஈஸ்வரனை பித்தான்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி சர்வேஸ்வரனோட ஒன்னா இருந்தவர் இந்த பிரம்மஞானியான சேஷாத்ரி சுவாமிகள். திருவண்ணாமலையில பாலசுவாமியான ரமண மகரிஷிய எல்லாருக்கும் அடையாளம் காட்டினவர். அவர் குகைக்குள்ள ரமண மகரிஷி தியானத்துல இருந்தபோது வெளியில இவர் காவலுக்கு நின்று அந்த ரமண மகரிஷியை எல்லாருக்கும் அடையாளம் காட்டினவர் சேஷாத்ரி சுவாமிகள். சின்ன வயசுலயே கடவுளோட இணைஞ்சு பிரம்ம ஞானத்தை அடைஞ்சு அனைத்திலும் கடவுளை பார்த்து தானே கடவுளாக ஆனவர் அவர். அப்படியாப்பட்ட சேஷாத்ரி சுவாமிகளைத்தான் இன்னைக்கு மணிமண்டபம் கட்டி அவரை நம்ம கொண்டாட இருக்கிறோம். இப்போ சேஷாத்ரி சுவாமிகளை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இத
எல்லாருக்கும் தெரிவிச்சவர்னு நம்ம பேசுறதே பரணிதரன் சுவாமிக்கு அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. அவருடைய அருணாச்சல மகிமையில ரொம்ப அழகா தங்கக்கை சேஷாத்ரி, பிரம்மஜானி சேஷாத்ரி அவர் எப்படி அப்படி ஒரு பிரம்மஞானியா எல்லாராலையும் உணரப்பட்டாருங்கிறத ரொம்ப அழகா எழுதியிருப்பார். பல வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க எங்க குடும்பத்தோட பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக காஞ்சிபுரம் போயிருந்தோம். அந்த சமயம் சேஷாத்ரி சுவாமிகள் பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்றேன். அப்ப கூட எங்களோட பரணிதரன் சாரும் வந்திருந்தார். பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வெளியில வந்தபோது ஒரு நிமிஷம் இருக்க சொல்லிட்டு சின்ன காஞ்சிபுரம் சேஷாத்ரி சுவாமிகள் மடம் பேர்க்கேளா அப்படின்னு கேட்டார் பெரியவா எங்க மாமனார்கிட்ட. போனதில்லைன்னு சொன்னோடனே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பரணிதரன் சாரை கூப்பிட்டு ஏதோ சொன்னார். பெரியவா என்ன சொன்னார்னா, எங்கள் எல்லாரையும் அந்த சேஷாத்ரி சுவாமிகளோட வீடு மடமா இருக்கு, அந்த இடத்துக்கு அழைச்சின் போக சொல்லியிருக்கார். நாங்க மடத்திலேருந்து பூஜை பார்த்து பிரசாதம் வாங்கிட்டு இந்த இதெல்லாம் தெரிஞ்சுன்னு வரபோது ரொம்ப லேட் ஆயிடுது, மணி ஒரு 1:30 இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பசி. இருந்தாலும் பெரியவா சொல்லியிருக்கா அந்த இடத்த போய் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல அந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாங்கிற மாதிரி நாங்க நினைச்சிருந்தோம். ஏன்னா அப்ப வந்து அதோட முக்கியத்துவம் எங்களுக்கு புரியல. அந்த மடத்துக்கு போகணும், அங்க வந்து பக்கத்து ஆத்துலேருந்து சாவி வாங்கி பரணிதரன் சார் தான் கதவை திறந்தார். திறந்த உடனே அங்க வந்து பெரிய ஆளுயர சேஷாத்ரி சுவாமிகளோட ஒரு படம் இருந்தது. அதை பார்த்த உடனே அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போயிடுத்து, அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்தது. அந்த இடத்துல அப்படியே எல்லாரும் உட்கார்ந்து விட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1:30 அங்க இருந்திருப்போம். நேரம் போனது தெரியல, ஒத்துருக்கும் இந்த பசி ஞாபகமும் இல்ல. அவர் வந்து பரணிதரன் சார் வந்து அருணாச்சல மகிமையில எழுதினதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டே இருந்தார். அப்பப்போ அதையெல்லாம் கேட்க கேட்க அந்த சேஷாத்ரி சுவாமிகள் மகானோட அந்த போட்டோவையும் பார்க்கும்போது அது என்ன உணர்வுன்னு சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு அமைதியும் ஒரு ஆனந்தமும் அந்த இடத்துல கிடைச்சது எங்களுக்கு. மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. பார்க்கறதுக்கு ஒரு பித்தரை போல அவர் தோணினா கூட எல்லாத்தையும் கடந்த பிரம்மஞானி அவர். அத வந்து நிறைய பேர் உணர்ந்தா, அதே திருவண்ணாமலையில நிறைய பேர் உணராமையும் இருந்தா. திடீர்னு ஒரு கடைக்குள்ள போவார், அங்க இருக்கிற சாமான் எல்லாம் விட்டேறி வரோம், காசெல்லாம் தூக்கி போடுவாராம், அன்னைக்கு அவளுக்கு அமோகமான ஒரு லாபம் கிட்டும் அப்படின்னு நிறைய பேரோட அனுபவம். இப்படி பல பேருக்கு அனுகிரகம் செஞ்சிருக்கார் அவர். உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை நான் அப்ப சொல்றேன். ஒத்தொத்தருக்கும் வாழ்க்கையில பலவிதமான குருமார்கள் இருப்பா, ஆன்மீக குரு, ஆத்ம குரு, வாசிக்கிறதுக்கு ஒரு குரு, உபதேசத்துக்கு ஒரு குரு, ஹிருதய குரு, இப்படி நிறைய பேர் இருப்பா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு குருவில் வந்து எனக்கு சஹஸ்ரநாமம் எடுத்து வச்ச ஒரு குருவானவர், பூஜை முறைகளை சொல்லி கொடுத்தவர் ஒரு மாமி. அந்த அம்மாவுக்கு எப்படின்னா, அந்த மாமிக்கு குழந்தையானந்த சுவாமிகள் தான் குரு. ஆனா அந்த மாமியோட உபதேசம் எல்லாம் கிடைச்சது சேஷாத்ரி சுவாமிகள் மூலமா. அந்த மாமி வந்து சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்ததில்லை, ஆனா கனவுல வந்து பூர்ண ஸ்ரீவித்ய உபதேசமும் அந்த மாமிக்கு ஆயிருக்கு. பாலையிலேருந்து கணபதியிலேருந்து பாலையிலேருந்து மகாஷோடசி பூர்ணாபிஷேகம் வரைக்கும் அத்தனை உபதேசமும் அந்தந்த காலகட்டங்கள்ல சேஷாத்ரி சுவாமிகள் மூலமாவே உபதேசம் நடந்திருக்கு. அத வந்து அந்த அனுபவங்களை அந்த அம்மா சொல்ற போது அவ வாயால கேட்கணும். அப்படியாப்பட்ட ஒரு திவ்யமான அனுபவம் அது. அந்த கடைசியில பூர்ணாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறமா மாமி வந்து பூர்ணாபிஷேகம் ஆனா பொதுவாக அதுக்கு ஒரு நாமம் இருக்கும், அந்த ஒரு நாமம் கொடுப்பா, நம்ம வைக்கிற நாமம் இல்லாத வேற ஒரு நாமம்.
தீக்ஷா நாமம்னு. அது கேட்டபோது அவர் வந்து தன்னுடைய எப்போதும் சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு, உனக்கு வேற ஒருத்தர் தருவார் அப்படின்னுட்டு கனவுல மறைஞ்சிட்டார். இந்த மாமிக்கு யாருடா அவனுக்கு தீக்ஷா நாமம் தரப்போறாருன்னு மாமிக்கு தெரியல. அந்த மாமிக்கு எதிர்த்தாத்துல இருந்தவா அடிக்கடி பெரியவாளை போய் தரிசனம் பண்ணுவா. அப்படி இந்த மாமியும் ஒரு தடவை தரிசனம் பண்ண போன போது, நீ யாரு, உன் பேர் என்ன, எல்லாம் விசாரிச்சிருக்கார் பெரியவா. சேஷாத்ரி சுவாமிகள் தான் தனக்கு உபதேசம்ங்கிறத இந்த மாமி பெரியவாள்கிட்ட சொல்லியிருக்கா. அப்போ அந்த மாமி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுண்டு, எனக்கு அவர் தீக்ஷா நாமம் தரல, வேற ஒருத்தர் தருவார்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்படியே இழுத்த மாதிரி நிறுத்திருக்கா. பெரியவா வந்து ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடின்னு இருந்துட்டு, நான் தரேன் உனக்கு தீக்ஷா நாமம் அப்படின்னு சொல்லி இந்த பெரியவா வந்து தீக்ஷா நாமம் தந்தாளாம் அந்த மாமிக்கு. அப்படி பெரியவாளுக்கும் சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இல்லாட்டி எங்களை வந்து அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு போன்னு சொல்லுவானே, அதுவே ஒரு பெரிய விஷயம். அப்படி அந்த மகானுடைய அற்புதங்கள் தொடரும். எப்படி அந்த மாமிக்கு உபதேசம் ஆகி இப்பவும் அந்த உபதேசங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அப்பப்போ ஒரு 20 நாள் முன்னாடி ஒரு நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மாமி உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கிறதே, திடம்னு பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி தோணித்தான் பார்த்தாலாம், சுவாமிகள் நின்றுருக்கார் பக்கத்தில். மாமிக்கு ஒன்றுமே புரியல, கையும் ஓடலை காலும் ஓடலையாம். அப்படியே தார தாரையாக கண்ணில் தண்ணி விட்டுண்டு அப்படியே அவரோட காலை கெட்டியாக பிடிச்சி விட்டாலும், அந்த பாதங்கள் ரெண்டும் அப்படியே தாமரை பூ மாதிரி அவ்வளோ மிருதுவாக இருந்துதான். அது அந்த மாமி சொல்கிறதையே மாமியோட கண்ணில் தண்ணி வந்தது. இப்போ அதை சொல்கிற போது எனக்கு உடம்பெல்லாம் சிலிருக்கிறது. அப்படி அந்த மகான் வந்து பக்கத்தில் நின்று தரிசனம் கொடுத்துட்டு, ஐயா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தவிக்கிறாளாம் மாமி. உங்களுக்கு நான் என்ன தருவேன், என்ன கொடுக்கணும்னு தெரியலையே அப்படின்னு வழக்கமான சிரிப்பை சிரிச்சுட்டு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டே கிளம்பிட்டாரோ. அடுத்த நிமிஷம் காணலை அவரை அங்கே. ஆனால் அந்த மாமிக்கு அவரோட பாதங்களோட ஸ்பர்சம் மட்டும் அப்படியே கையில் இன்னும் இருக்கிறதாக சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு மகான் எல்லாருக்கும் இன்னைக்கும் கூட நின்று நம்ம பிரார்த்தனை பண்ணினோம்னா மனசால கூட நின்று அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மஞானி அவர். சின்ன வயசுலேயே தங்கக்கை சேஷாத்ரின்னு பேர் எடுத்தவர் அவர். அதனால தானோ என்னமோ சாதாரணமாக ஆரம்பித்த மணிமண்டபம்ங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் நடந்துட்டுருக்கு. அவர் வாழ்ந்த ஊரான வழுவூரில் இந்த மணிமண்டபம் வருது வந்து மிகவும் பிராச்சீனமானது. இதை வந்து எல்லாருக்கும் நம்ம எடுத்து சொல்லணும். பெரியவா எப்போதுமே எந்த கைங்கரியம் பண்ணினாலும் சொல்லுவா, நீ மட்டும் அதை பண்ணாத, 4 பேரை சேர்த்துண்டு பண்ணு. அந்த காலத்தில் திருவாரூர் தேரை ரிப்பேர் பண்ணி ஓட்டின போது பெரியவா சொல்லிதான் அது நடந்தது. எல்லார்கிட்டையும் 1-1 ரூபா 2-2 ரூபா வசூல் பண்ணி தான் அந்த தேரை ரிப்பேர் பண்ணான்னு சொல்லுவா. அந்த மாதிரி நிறைய பேரோட பங்கு அதில் இருக்கணுங்கிறதுக்காக பெரியவா அப்படி சொல்லுவா. பெரியவா அப்படி கொண்டு வந்தது தான் பிடியரிசி திட்டமும். எல்லாராலையும் நீ 1 மூட்டை கூட, நான் 1 மூட்டை கூடனா பெரியவா சொன்னா யாரும் தட்ட போறது இல்லை. ஆனா 1 பொடி அரிசி எடுத்து வைக்க சொல்லி அந்த பொடி அரிசி திட்டத்தை கொண்டு வந்தது பெரியவா. அந்த மாதிரி எல்லாருடைய பங்கும் இந்த மாதிரி ஒரு கைங்கரியத்தில் இருக்கணுங்கிறது பெரியவா ஆசைப்படி. நம்ம என்ன பண்ணணும், நமக்கு மட்டும் தெரிஞ்சா போறாது, 4 பேருக்கு சொல்லணும். 4 பேருக்கு சொல்லும்போது நமக்குள்ளேயும் ஒரு வைராக்கியம், நமக்குள்ள ஒரு பக்தி பெருகும். 4 பேர்கிட்ட சொல்லி அவளுக்கும் அது ஒரு அனுகூலமான ஒரு விஷயமாக இருக்கும். வாழ்க்கையில் அவளோட பங்கும் இருக்கும். இதில் கணக்கு கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியறதோ. சேத்து பந்தனத்தும் போது அணில் உதவி பண்ண மாதிரி நம்மளால என்ன முடியறதோ அதை வந்து இந்த கைங்கரியத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். என்னுடைய ஹிருதய குருவான மதிஒளி சரஸ்வதி அம்மா எப்போதுமே சொல்வாங்க,
உனக்கு தெரியற விஷயத்த நீ நாலு பேருக்கு சொல்லு. அது நாலு பேருக்கு சொல்லும் போது 40 பேருக்கு போய் சேரும். அப்படி போய் சேரும் போது அந்த புண்ணிய பலனும் பெருகும், உனக்கும் பக்தி பெருகும். நீ சொல்ல 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 உனக்கும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆனந்தமும் பக்தியும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற பக்தி பெருகி அது நாலு பேருக்கு போய் சேர்ந்து அது பலவாறாக விரிஞ்சு எல்லாரும் இந்த கைங்கரியத்துல தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடணுங்கிறது நம்மளுடைய முழு நோக்கமா இருக்கணும். அதி விரைவாக இந்த மண்டபம், மணிமண்டபம் உருவாகி அதோடைய நித்திய கைங்கரிகள்லாம் தொடங்கி நம்ம அங்க போகும்போது நமக்கு மன அமைதியும் மனத்தினுடைய பாரமும் நிச்சயம் குறையும். ஏன்னா அந்த மணிமண்டபம் கட்டும்போது யாருக்காக அதை கட்டுறோமோ அவ பிரத்யக்ஷமா அங்க வந்து உட்கார்ந்து விடுறா. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவாதான், ஒரு இடமா இருக்கக்கூடியவர் இல்ல. இப்ப காத்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி நிறைஞ்சு இருக்கக்கூடியவர் தான் பிரம்மஜானி. ஆனா அந்த இடத்துல பிரத்யக்ஷமா அந்த சாநித்தியத்தை நம்ம பார்க்கலாம். எப்படி கோவில்களோட சுவாமியோட பிரத்யக்ஷத்தை நம்ம பார்க்கிறோமோ அதே மாதிரி மணிமண்டபம்ங்கிற இடத்துல இந்த மகான்களோட பிரத்யக்ஷத்தை நம்ம பார்க்கலாம். அப்படியாப்பட்ட மணிமண்டபம் விரைவாக உருவாகணும். இதை எல்லாருக்கும் பங்கெடுத்துண்டு எல்லாரும் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதாரவிந்தங்களுக்கு நமஸ்காரம். பிரம்மஜானி சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வழூரில் பிரம்மாண்டமான மணிமண்டபம். திருவண்ணாமலையில் பாதாள லிங்க குகையிலிருந்து ரமணரை வெளி உலகுக்கு கொண்டு வந்த ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு உலகு போற்ற சிறப்புமிக்க பிரம்மாண்ட மணிமண்டபம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் வழுவூர் டிரஸ்ட், ஸ்ரீமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம், சென்னை 9840053289. டாக்டர் பி ஸ்ரீதர், வந்தவாசி 9443543397. மிஸ்டர் எஸ் ரவி, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், சென்னை 9840110827. மிஸ்டர் வீரமணி, USA +16035465502. இந்த கிடைப்பதற்கரிய புண்ணிய கைங்கரியத்தில் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் பங்கேற்று பிரம்மஜானி சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஓம் நமஹ சத்குருவே நமஹ ஸ்ரீ சேஷாத்ரி குருவே நமஹ. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.